நீங்க தாராளமா சசிகலாவை தடுக்கலாம். நீதிமன்றத்தில் ஒரு சின்ன ஆர்டர் வாங்கிட்டு வந்தா போதுமே, சசிகலா பயன்படுத்தக்கூடாது. ஏன் ஆர்டர் வாங்க முடியல உங்களால? ஏன்னா அங்கே போனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். என் கார்லயே நான் வருவேன், கொடி கட்டியிருக்கோம் அப்படின்னு சசிகலாவால் தகராறு பண்ணியிருக்க முடியும். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்ட பிறகு நேற்று வரை நவீன பரதன் சொல்லுகிற அளவுக்கு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு, சொந்த காசில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஓபிஎஸ் காட்டுகிற சில சேஷ்டைகள், தினகரனும் சசிகலாவும் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. பதட்டத்தின் உச்சத்தில் அமைச்சர்கள் இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இன்னைக்கு ஜெயக்குமார் அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு பேசுகிறாரே, அந்த அமைச்சர் பதவியை அவர் அமர்வதற்கு காரணமான தினகரன். அந்த நாலு நாள் தினகரன் என் வேலையை பார்த்து நான் போறேன்னு போயிருந்தா, அம்மா என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அரசே கிடையாது. ஓபிஎஸ் பேச விடுங்க, அவருக்கு மைக் கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தது ஸ்டாலின் திமுக. அப்போ அன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைத்தது யார்? உணர்வு ரீதியாக மானசீகமாக ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ்ஐ துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜெயக்குமார் இப்படி வரலாற்றை திருத்து கூறலாமா? ஸோ அதில் இன்னொரு வார்த்தையை சொன்னார், இங்கே எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்லீப்பர் செல் இருக்கோ இல்லையோ, எட்டப்பர்கள் இருக்கான்னு சொன்னார். ஓஎஸ் மணி என்னை மனசில் வச்சு சொன்னாரான்னு பார்க்கணும். ஏன்னா திமுக என்கிற தீய சக்திங்கிற ஒற்றை வார்த்தை தான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம், ஜெயலலிதா மறைகிற வரைக்குமான தாரக மந்திரம். அந்த திமுகவை கூட பாராட்டுகிற வார்த்தைகளை ஓஎஸ் மணியை சொல்றாருன்னா எட்டப்பர்னு யாரை சொன்னார்னு எனக்கு இப்போ சந்தேகம் வருது. ஜெயக்குமார் இன்னொருட செக் பண்ணணும், ஓஎஸ் மணினு கவனமா இருக்கு. ஸோ ரெட்டையிலையும் முடக்கி ஓபிஎஸ் எட்டப்பரா துரோகி அண்ணாதிமுக குடிசல் கொடுத்தாரா, துரோகம் செய்தாரா? ரெட்டலை மீட்கணும்னு முயற்சி பண்ண தினகரன் துரோகம் செய்தாரா? சசிகலா பத்தி கேள்வி கேட்டால் ஓடுறாரு நேற்று செல்லூர் ராஜ், அதுவும் தான் தொலைக்காட்சியில் வருது. ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க ஜெயக்குமார் சொல்லிட்டாருங்கிறீங்களே, சசிகலாவை பற்றி கேள்வி கேட்டா நின்று பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் செல்லூராஜ் எதற்காக ஓடுகிறார்? ஏன் சார், அமித்ஷா வரவேற்கிறதுக்கு, அரசு நிகழ்ச்சிக்கு வந்த அமித்ஷா வரவேற்க அண்ணாதிமுக தொண்டர்கள் கொடியோடு போய் நிற்கிறான். ஜெயலலிதாவுடைய தோழியாக அவருக்காகவே கூட வாழ்ந்து அவர் கூடவே இருந்த சசிகலா வரவேற்க அமமுக தொண்டர்கள் போற என்ன ஆச்சரியம் இருக்கு? அவரை சேர்த்துக்க மாட்டோம். சசிகலா என்னை சேர்த்துக்கன்னு எப்ப கேட்டாங்க சார்? அதை முதல்ல அமைச்சர்கிட்ட நீங்க கேட்கணும். அவர் வழக்கின்படி அவர் இன்னைக்கும் அண்ணாதிமுக தான், அண்ணாதிமுக போச்சியாளர் தான், அதை டிஸ்பியூட்டட்ல இருக்குங்கிறதா விஷயம். அதிமுக பொதுக்குழு கூட்டுவார நாளைக்கு அறிவிச்சா இன்னைக்கு இருக்கிற 2000 பேர் போவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயல்வாராங்கிறதும் சந்தேகத்துக்குரியது. அவ்வளவு தூரம் மர்மம் இருக்குன்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆணையத்தில் போய் ஆஜராகல சார், அதுலயே எல்லாமே அம்பலமாயிடுச்சே. அம்மா வரும்போதே இறந்ததான் வந்தார்னு சொன்னானுங்களே, சில பேர் சொன்னாங்கல்ல பொதுக்கூட்ட மேடையிலேயே, அடிச்சாங்க, அடிச்சதே சசிகலா தான். சசி என்னை பின்னாடி வந்து வீடியோ எடுன்னு ஜெயலலிதா சொல்றாங்களே அந்த வீடியோல, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? தன்னை அடித்த சசிகலா போல அந்த ரூம்ல அனுமதிப்பாரா ஜெயலலிதா? அம்மாவுக்காக சசிகலா சிலுவை சுமந்தாருங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கல, அவர் நினைச்சிருந்தா கலைஞருடைய அழுத்தத்துக்கு பணிந்து 97 அப்ரூவராயிருந்தா இந்த வழக்கும் இல்ல, ஜெயலலிதாவே கிடையாது. ஊழல்வாதின்னு சசிகலா யாராவது சொன்னால் அது முட்டாள்தனமான வாதம். வணக்கம் சார். வணக்கம். பெங்களூருவில் இருந்து கிட்டத்தட்ட 23-24 மணி நேர தொண்டர்கள் வரவேற்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை கடந்து இன்னைக்கு காலையில வந்தடைஞ்சிருக்காங்க. திருமதி சசிகலா அவர்கள், தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன், அமைச்சர்கள்லாம் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இது அமைச்சர்கள் அவங்களோட பயத்தை காட்டுது அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அலுவலகத்துக்கு போவீங்களா, தலைமை கழகத்துக்கு போவீங்களா, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த 24 மணி நேரம் அவங்க கடந்து வந்த இந்த ரோட் ஷோ என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அவர் பெங்களூரில் இருந்து மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகி தங்குகிற இடத்துக்கு போகிற போது தன்னுடைய காரில் கொடி கட்டிய நிமிடத்திலிருந்தே ஒரு பரபரப்பின் மையமாக சசிகலா ஆகிட்டார். தனக்கு இருக்கிற உரிமையின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற அந்த சிவில் சூட்டினுடைய அடிப்படையில் தனக்கு அந்த உரிமை இருப்பதாக சசிகலா சொல்கிறார். அந்த அடிப்படையில் தன் காரில் மட்டுமல்ல எந்த இடத்திலும் கொடி கட்டுற உரிமை அவருக்கு இருக்குன்னு நானும் சொன்னேன். ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. கடந்த ஒரு வாரமாக சென்னையில் நடக்கிற நிகழ்வுகளை அது எடுத்து சொல்லும். நினைவிடத்தை பூட்டுறாங்க, பராமரிக்கிறேன்னு சொல்கிறாங்க, போயஸ் கார்டன் அவசர அவசரமாக திறந்து சாவியை கொண்டு பூட்டி கோர்ட்டில் கொடுங்கன்னு சொல்லி, அப்புறம் கலெக்டர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி, இதெல்லாம் ஜெயலலிதாவை எந்த வகையிலையும் பெருமைப்படுத்தாது. ஆனால் இதெல்லாம் சசிகலா மனசில் வச்சு பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரி, அதன் பிறகு அவர் கிளம்பி வருகிறார். இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு உணர்வு அண்ணாதிமுக இருந்தால் தப்பு கிடையாது, அவங்களுடைய சட்ட நிலைப்பாடு அது. சசிகலா இல்லை, எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை அண்ணாதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் அவங்க எங்கே போகணும்? இது சிவில் விவகாரம், போலீஸ்க்கு போகக்கூடாது, நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதிமுகவோட ஒரு தகராறு ஏற்பட்டு அதிலிருந்து அதனுடைய உரிமை தொடர்பான வழக்கை விட்டு வெளியில் வந்து அமமுக என்கிற இயக்கத்தை தினகரன் தொடங்கிய போது அவர் உருவாக்கி இருக்கிற கொடி அதிமுக கொடியை போலவே இருக்குது. அவருடைய கொடியில் ஜெயலலிதாவுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கு, அது ஜெயலலிதா எங்களுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி அதிமுக ஓபிஎஸும் ஏபிஎஸும் போய் முதல்ல தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கொடி விவகாரங்களில் எங்களுக்கு தலையிட அதிகாரம் இல்லை
அது சிவில் விவகாரம், நீங்கள் நீதிமன்றத்தை நாடணும்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட் ஃபைல் பண்ணாங்க எடப்பாடி ஓபிஎஸ். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போ கொடி விவகாரம்னா நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். தங்களிடம் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, டிஜிபி பார்க்குறீங்க, ஒரு சட்ட அமைச்சரே மற்ற சக அமைச்சர்களை அழைத்து கொண்டு டிஜிபி பார்க்குறாரு. இது வந்து அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. டிஜிபி எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் போய் அமைச்சர்கள் தேடி போய் பார்ப்பதே ஒரு மரபு சாராத விஷயம் அது. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு அதையும் தாண்டி சசிகலா வந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார், தன்னுடைய காரில் கொடியை கட்டி வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே வழக்கத்தில் இல்லாத அளவுக்கு காவல்துறையை ஏவி அவசர அவசரமாக ஒரு டிஜிபி தனக்கு கிடைத்த மனுவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அனுப்பி ஒரு ஒப்பீனியனை வாங்கி அதை போலீஸாருக்கு தாசில்தாருக்கு அனுப்பி இந்த கொடியை நீங்கள் கொடியை கலட்டணும் அப்படின்லாம் தடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. நீங்கள் தாராளமாக சசிகலாவை தடுக்கலாம், நீதிமன்றத்தில் ஒரு சின்ன ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் போதுமே, சசிகலா பயன்படுத்தக்கூடாது. ஏன் ஆர்டர் வாங்க முடியல உங்களால்? ஏன்னா அங்கே போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதன் பிறகு கிருஷ்ணகிரி டிஎஸ்பி வச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, 5 வாகனங்களுக்கு மேல் வந்தால் மற்ற வாகனங்களை தடுப்போம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லுங்க? எடப்பாடிக்கு அந்த மாதிரி உத்தரவு போடணும். இன்னைக்கு வேலூருக்கு ராணிப்பேட்டைக்கு போயிருக்காரு முதலமைச்சருக்கு, அவர் முதலமைச்சருக்கு அந்தஸ்தில் இல்லை, அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் மட்டும் பிரச்சாரத்துக்கு போறாரு, அரசு நிகழ்ச்சிக்கல்ல. அந்த உத்தரவு போட்டிருக்கீங்களா? சரி, அதிமுக முதலமைச்சர் ஆளுகிறவர் உங்களுடைய அமைச்சர் அவர் காவல்துறைக்கு, ஸ்டாலினுக்கு அந்த உங்களுடைய நேர அரசியல் எதிரி ஸ்டாலினுக்கு அந்த உத்தரவு போட்டிருக்கீங்களா? அப்போ ஸ்டாலினுக்கு கூட போடாத கட்டுப்பாடுகளை உத்தரவுகளை சசிகலாவுக்கு போறீங்கன்னா அப்ப அது அடக்குமுறை தானே? அந்த அடக்குமுறையை காட்டியும் நான் அஞ்ச மாட்டேங்கிற அந்த உறுதி அவர் காட்டினார். இன்னொன்று, அவர் ஒரு கார்லேருந்து இன்னொரு காரில் மாறினார், அது பழுதுன்னு சொன்னாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதிமுக சேர வந்த ஒரு நிர்வாகியினுடைய காரில் வரவேற்கிறது மூலமாக என் காரில் ஏறுங்கன்னு சொன்னதை கூட ஏற்றுக்கிட்டு கூட வந்திருக்கட்டும், அதன் பிறகு உங்களால் அந்த கார்லேருந்து கலட்ட முடிஞ்சதா? அப்போது இதை செய்யாமல் என் கார்லே நான் வருவேன், கொடி கட்டியிருக்கோம் அப்படின்னு சசிகலாவால் தகராறு பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் அறிந்த சசிகலா, நெருங்கி பழகியவன் அல்ல, ஆனால் அவரை அறிந்தவர்களோடு பழகுகிறவன், நான் தள்ளி நின்று ஒரு பத்திரிகையாளராக 25 மேலாக சசிகலாவை கவனித்து வருபவன், இப்படி அடாவடி அரசியலை செய்பவர் அல்ல. அதனால தான் நினைவிடத்து கூட போக மாட்டார்னு சொன்னி. மூடி வச்சா உடைச்சிட்டு போகிற குணம் சசிகலாவுக்கு கிடையாது. அதுபோல் நம்மளும் தகராறு பண்ண வேண்டாம். சரி, கரெக்டாக சொல்லுங்களேன், நான் இறங்கிக்கிறேன், அந்த காரில் போகிறேன், சட்ட ரீதியாக தடுக்குமா? தடுக்க முடியலையே. அப்படி தனக்காக காத்திருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை மக்களை ஏமாற்றம் அடைய செய்ய வேண்டாம். நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி இங்கே மணிக்கணக்கில் லேட்டானா அது அவர்கள் ஏமாந்து போகிறோன்னா அந்த இதையும் மனசில் வச்சு தான் சசிகலா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அந்த பயணத்தை நிறைவேற்றி வந்தார். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களும் தொண்டர்கள் நின்று கொடுத்த வரவேற்பு அந்த கட்சியினரையே கூடுதல் உற்சாகம் அடைச்சு. ஏன்னா அவர்களே எதிர்பார்க்காத ஒரு எண்ணிக்கை தான் அது. இரவு முழுக்க நிற்பாங்கலாம், இதெல்லாம் பழைய காலத்தில் ரொம்ப பின்னாடி இல்லை, ஒரு 10-20 முன்பாக ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆருக்கெல்லாம் இரவு முழுக்க நின்றிருந்து காத்து வரவேற்கிற மாதிரி வரவேற்றிருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அது எப்படி பொலிட்டிக்கல் இம்பேக்டாக மாறுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இந்த வரவேற்பில் முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரலையே. இப்போ நேற்று கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி பேசுகிறப்ப இதை குறிப்பிட்டு பேசினார், இதெல்லாம் இந்த ரோட் ஷோலாம் இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. அப்படியா? 122 எம்எல்ஏக்கள், 130 பேர் வச்சுங்க, ஒட்டுமொத்த அமைச்சரவே நேற்று சசிகலாவை வந்து பார்த்திருந்தாலும் அது ஒரு பேசு பொருள் தான் நான் சொல்லுவேனே தவிர அது பெரிய சாதனையாக நான் சொல்ல மாட்டேன். இந்த 130 பேர் தான் அதிமுக கிடையாது, அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கிறதா முக்கியம். கூவத்தூரில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சசிகலா சொன்னார், இந்த ஆட்சியை நான் நிறுவிட்டு போகிறேன், பாதுகாத்துட்டோம், 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, ஆனாலும் இந்த இயக்கம் அதிமுக தொண்டர்களின் சொத்துன்னு சொன்னார். ஒருத்தர் வராதனாலேயோ, சரி நேற்று ஒரு 10 பேர் வந்திருந்தனாலேயோ அதிமுக சசிகலாட்ட போயிருக்குன்னு நீங்கள் சொல்கிற புகழை இந்த ஒப்புக்கொள்வாரா? ஒரு பத்திரிகையாளராக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் கூத்து, புரியுதுங்களா? இது ஒரு தொடர் நடவடிக்கை. சசிகலா இனிமேல் என்ன செய்ய போறார், இன்னையிலிருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, யார் யார் வந்து பார்க்க போறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, தொண்டர்கள் எப்படி நடந்துக்க போறான், நீங்க தலைவர்கள் வர்றாங்களோ இல்லையோ, தேர்தல் களத்தில் தொண்டர்கள் என்ன மண்டலை பிரதிபலிக்க போறாங்க, இதுதான் முக்கியமே தவிர எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, இது ஒரு பொருட்டே அல்ல. பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்களே சசிகலா அவர்கள். அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, நான் ஒன்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த சசிகலாவை பதவியேற்க விடாமல் வரக்கூடாத நேரத்தில் ஒரு தீர்ப்பை வரவழைத்து சிறைக்கு தள்ளினார்களோ பிஜேபி, எந்த தினகரனை சென்னைக்கு ஒரு டீம் அனுப்பி டெல்லிக்கு தூக்கிட்டு போய் ஒரு வழக்கில் போடக்கூடாத அர்த்தமற்ற ஒரு வழக்கை போட்டு சிறையில் தள்ளினார்களோ அந்த பிஜேபி, இப்போது அவர்கள் மீதான பார்வையை மாற்றிக்கிச்சு. அதிமுக பலமாக இருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும்னு பிஜேபி விரும்புகிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதனுடைய வேலைகள் ஒரு பக்கம் நடக்கிறத நினைச்சும் பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்லியிருக்கலாம்.
எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்ட பிறகு நேற்று வரை நவீன பரதன் சொல்லுகிற அளவுக்கு விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு சொந்த காசில் விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு ஓபிஎஸ் காட்டுகிற சில சேஷ்டைகள் சில உள் அர்த்தம் கொண்ட நடவடிக்கைகள் அது எப்படி வேணாலும் எடுத்துங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் ஏன்னா நம்ம கவனிக்கிற மாதிரி சசிகலா கவனிப்பாங்கல்ல இன்னைக்கு வேணா வராமல் இருக்கலாம் பிப்ரவரி 28 வரைக்கும் ஆக்டிவ் கவர்மெண்ட் இருக்கு மார்ச் 1 அஞ்சாம் தேதிக்குள்ள நோட்டிபிகேஷன் வரப்போகுது வந்துட்டா அரசே கிடையாது நிர்வாக ரீதியான கொள்கை ரீதியான எந்த முடிவும் இந்த அரசு எடுக்க முடியாது ஒரு காபந்து அரசு தான் முதலமைச்சர் மட்டும் பொறுப்பில் இருப்பார் சட்டம் ஒழுங்காக பராமரிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து தாங்கள் அரசு பணிகள் ஒப்பந்த பணிகள் எடுத்து செஞ்ச வேலைகளுக்கு வர வேண்டிய பணத்துக்காகவும் அது நியாயமான காரணம் இப்படி ஆயிரக்கணக்கான நிர்வாகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒப்பந்த பணிகள் எடுத்து செய்கிறவங்க தான் அவங்கெல்லாம் ஒரு மௌனம் காப்பாங்க இந்த அரசு நிர்வாக ரீதியாக முடிவுக்கு வரும்போது மார்ச் 1 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதன் பிறகு அதிமுக அரசியல் என்ன திசையில் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அமைச்சர் ஓஎஸ் மணியன் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கு திமுகவை விட அதிக தொல்லை கொடுத்தவர் வந்து டிடிவி தினகரன் தான் முதல்வர் எந்த மாதிரியான சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சசிகலா வருகை குறித்து பேசியிருக்காரு அது நேற்று ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார் தினகரனும் சசிகலாவும் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார் பதட்டத்தின் உச்சத்தில் அமைச்சர்கள் இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது எப்போ இருந்து தினகர ஸ்டாலினோட இருக்கார் தெரியுமா சட்டமன்ற தொட்டு வெளியே வந்து சட்டையை கழட்டிட்டு பணியனை காமிச்சாரே அப்பிருந்தே தினகரன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு வரலாற்றை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் மறக்க மாட்டாங்க அமைச்சர்கள் வேணா பதட்டத்தில் மறக்கலாம் உண்மைகளை திருத்தி பேசலாம் தெரிந்தோ தெரியாமலோ நிஜம் என்ன தெரியுமா ஸ்டாலின் என்னைக்கு தெரியுமா அப்படி சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் வந்தார் எடப்பாடி அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்த நாளன்று அவர்களை சபாநாயகர் வெளியேற்றிருக்கிறார் வெளியே வந்தது அந்த ஷோவை ஸ்டாலின் பண்ணினார் அந்த வாக்கெடுப்பு நடக்கிற போது 4வது நாள் அதுக்கு 4 முன்னதாக சசிகலா சிறைக்கு போய்விட்டார் அந்த 4 முந்தைய 4 122 எம்எல்ஏக்களையும் பாதுகாத்தவர் தினகரன் இன்னைக்கு ஜெயக்குமார் அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு பேசுகிறாரே அந்த அமைச்சர் பதவியை அவர் அமர்வதற்கு காரணமான தினகரன் அந்த 4 தினகரன் என் வேலையை பார்த்து நான் போறேன்னு போயிருந்தா அம்மா என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அரசே கிடையாது அப்படி நிறுவிய ஆட்சி அந்த வாக்கெடுப்பு நடக்குது எடப்பாடிக்கு ஆதரவாக எல்லாரையும் திரட்டி கொண்டாந்து பஸ்ல கொண்டு வந்து பாதுகாப்பா சட்டமன்றத்துக்குள்ள விட்டாச்சு அங்கே வாக்கெடுப்பு நடக்க திமுக தகராறு பண்ணி வெளியே போகுது இந்த வாக்கெடுப்பு நடக்க கூடாது மக்கள் இதை ஏற்கல முதல்ல மக்கள் கிட்ட போங்க அவங்க என்ன சொல்றான்னு கேட்டு வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு தகராறு பண்ணி பேசிய பேச்சு ஓபிஎஸ் பேசிய பேச்சு இன்னைக்கும் சட்டமன்ற குறிப்புகள்ல இருக்கு அந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்தவர் ஓபிஎஸ் அந்த வார்த்தைகளை அவர் சொல்கிற போது அப்போது திமுக அவையில் இருக்கு ஓபிஎஸ் பேச விடுங்க அவருக்கு மைக் கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தது ஸ்டாலின் திமுக இதெல்லாம் ஜெயக்குமார் காதால கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ அன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைத்தது யார் உணர்வு ரீதியாக மானசீகமாக ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ்ஐ துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜெயக்குமார் இப்படி வரலாற்றை திருத்து கூறலாமா ஸோ அதில் இன்னொரு வார்த்தையை சொன்னார் இங்கே எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ ஸ்லீப்பர் செல் இருக்கோ இல்லையோ எட்டப்பர்கள் இருக்கான்னு சொன்னார் ஒருவேளை ஓஎஸ் மணியனை மனசில் வச்சு சொன்னாரான்னு பார்க்கணும் ஏன்னா திமுக என்கிற தீய சக்திங்கிற ஒற்றை வார்த்தை தான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம் ஜெயலலிதா மறைகிற வரைக்குமான தாரக மந்திரம் அந்த திமுகவை கூட பாராட்டுகிற வார்த்தைகளை ஓஎஸ் மணியன் சொல்கிறாருன்னா எட்டப்பர்னு யாரை சொன்னார்னு எனக்கு இப்போ சந்தேகம் வருது ஜெயக்குமார் இன்னொரு செக் பண்ணணும் ஓஎஸ் மணியனும் கவனமாக இருக்கு வெறும் எட்டப்பண்ணு மட்டும் சொல்லு சில எட்டப்பண்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி பரதன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டு செய்தித்தாள்களில் வந்து செய்தி வருது அப்போ எல்லாரையும் அதாவது இபிஎஸ் தரப்பில் நின்று எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை இல்லை எல்லாரையும் குறிப்பிடுற மாதிரி அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கோ ஜெயக்குமாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அதிமுகவில் ஜெயக்குமார் யார் அவர் வெளியிடுற கருத்துல அதிமுக கருத்தா சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்களும் சீரியஸா இந்த ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் இந்த ஏடிஎம்கேவுக்கு எதிரா ரட்டளைக்கு எதிரா இதை வீழ்த்தணும்னு தானே டிடிவி தினகரன் வந்து தேர்தலில் சந்திச்சாரு எங்களுக்கு எதிராக தானே பிரச்சாரத்தையே செஞ்சாரு அதிமுகவை விட அதிமுகவுக்கு எதிராக தான் அவர் அதிகமா பேசியிருக்காரு தினகரன் மீது டெல்லி ஒரு வழக்கு போட்டுன்னு சொன்னேன் பிஜேபி அரசு என்ன வழக்கு சார் அது ரெட்டை இலையை மீட்பதற்காக லஞ்சம் கொடுத்தார் மீட்பதன்னா வாங்கி அவர் பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்காக ஒரு வாதத்துக்காக நான் கேட்கிறேன் எடப்பாடி தினகரன் போறணி ஓபிஎஸ் எதிரணி இரட்டை இலையை மீட்கணும்னு தினகரன் எடுத்த முயற்சி அதிமுக செஞ்ச துரோகமா சொல்லுங்க அந்த நேரத்தில் ரெட்டை இலையை முடக்கியது யார் முடக்கின ரெட்டலையை மீட்கிறதுக்கு தான் அவர் முயற்சிக்கிறான்னு வழக்கு போடுறாங்க அதுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு வச்சு போற பேச்சுக்கு அது ஒரு வழக்கு இன்னைக்கு டிஸ்பியூட் தான் அது அன்னைக்கு ரெட்டை இலையை முடக்கணும்னு சொல்லி முடக்கியே காமிச்சது யார் ஓபிஎஸ்
அந்த ஓபிஎஸ் தான் துணை முதலமைச்சராக இருக்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். ஸோ ரெட்டலையை முடக்கி ஓபிஎஸ் எட்டப்பரா துரோகி அண்ணாதிமுக கூட்டத்தில் கொடுத்தாரா, துரோகம் செய்தாரா? ரெட்டலை மீட்கணும்னு முயற்சி பண்ண தினகரன் துரோகம் செய்தாரா? இதை நம்ம எல்லாம் பேசுறது ஒரு பக்கம் கொடுங்க. அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு எது நிஜம்னு தெரியும்ல சொல்லுங்க. இதெல்லாம் தினகரன் என்கிற தனிமரம்னு ஒரு வார்த்தையை எடப்பாடி பயன்படுத்தினார். சசிகலா ஒரு ஆளே இல்லைன்னாரு. அப்படி அந்த தனிமரம் ரெண்டு மரத்துக்கு என்ன ஆதரவு வச்சு நேற்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வச்சு பல சேனல்களை முடக்குனீங்க. அரசு கேபிள் எடுத்து அந்த ரெக்கார்டு எடுத்து பாருங்க, எந்த நம்பர் எடுத்து எங்க தூக்கி போட்டீங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுகிற அளவுக்கு தொண்டர்கள் நேற்று கூட்டம் கூடிட்டாங்க, பொதுமக்களும் பார்க்க வந்துட்டாங்க. இந்த பதற்றம் தான் கட்சிக்குள்ள அப்படி ஒரு சலசலப்பு இருக்கு. சலசலப்புன்னா என்ன? எப்படி தெரியும்? தெரியவே இல்லை. எப்படி டிவியில காட்டுவாங்களா? 100% சேர்த்துக்க மாட்டோம்னு தினமும் சிவி சண்முகமாக இருக்கட்டும், அமைச்சர் ஜெயக்குமாரா இருக்கட்டும், எல்லாரும் இல்ல, இந்த மூணு பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. நாலாதால் அஞ்சாதால் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரியான அரசியல் பார்வையாளர்கள் ஓபிஎஸ் வந்து நேரடியா வரவேற்பாரு. ஒருத்தர் வந்து வரவேற்கிறனால ஒண்ணும் ஆயிடாது சார். சலசலப்புங்கிறது ஏதோ எல்லாரும் நெத்தியில எழுதி ஒட்டிட்டு வரமாட்டாங்க. அவன் காட்டுற இடத்துல காட்டுவான். இப்போ ஒரு சாதாரண தொண்டன் குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் மைக் நிட்டுவீங்களா? அவனுக்கு அந்த ஃபோரம் இருக்கா? டிவியில பேசுற வாய்ப்பு இருக்கா? பேசுற வாய்ப்பு இருக்கிற ஜெயக்குமார் சொல்றார், வாய்ப்பு இருந்து மௌனமா இருக்கிற மந்திரிகள்னு 20 பேருக்கு மேல இருக்கிறாங்க. சசிகலா பத்தி கேள்வி கேட்டா ஓடுறாரு நேற்று செல்லூர் ராஜ், அதுவும் தான் தொலைக்காட்சியில வருது. ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க ஜெயக்குமார் சொல்லிட்டாருங்கிறீங்களே, சசிகலாவை பற்றி கேள்வி கேட்டா நின்று பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் செல்லூர்ராஜ் எதற்காக ஓடுகிறார்? அதையும் சொல்லணும் சார். நீங்க நடுநிலையா கேள்வி கேட்டா நடுநிலையா நம்ம எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தா அதையும் தானே கவனிக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன், சலசலப்புங்கிறது இந்த மாதிரியான செய்கைகள்லையும் மௌனங்கள்லையும் தான் இருக்கு. அது ஏதோ இத்தனை மவுன் ரோடில் நாளை காலை 10 மணிக்கு அதிமுக சலசலப்பை காணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறீங்க? இல்ல சார், இது உள்ளூர நடக்கும். சசிகலாவுக்கு இந்த வரவேற்பு இருக்கும். சசிகலா நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா. நான் சொன்ன போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க? நேற்று கூட லட்சக்கணக்கான பேர் யார் பணமே கொடுத்தாலும் விருப்பம் இருந்தாதான் வருவான் எந்த ஒரு மனுஷனும், புரியுதுங்களா? இல்லாட்டி வரமாட்டான். அப்ப நேற்று வந்தவன் அவன் காட்டிய எழுச்சி இதெல்லாம் இன்னைக்கு நீங்க மறைக்கலாம், ஆனா நிரந்தரமா மறைக்க முடியாது. மக்களுக்கு தெரியும் எல்லாம் என்னன்னு. டிடிவி தினகரன் இன்னைக்கு காலையில அவர் கொடுத்த பேட்டியில, நான் வந்து அமமுக அதாவது அதிமுகவோட பொதுச்செயலாளராக இன்ன வரைக்கும் சசிகலா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க வந்து பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுப்பாங்களா? அதிமுக நிர்வாகிகளை சந்திப்பாங்களான்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நான் அமமுக, இந்த கேள்வியை நீங்கள் வந்து சசிகலா, திருமதி சசிகலாவிட்ட தான் கேட்கணும். என் கட்சியை பற்றின கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். என்னோடய நோக்கம் அமமுகவை வச்சு அதிமுகவை மீட்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த நேற்று வரவேற்புக்கு கூடியிருந்தவங்களில் பெரும்பாலானவங்க அமமுகவினுடைய கொடியை தான் தாங்கி பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. இது அதிமுக தாங்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் இதுக்கு தயாராக இருக்கிறாங்க? இல்லை, அதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கும். நான் அமமுகவில் இருக்கிறேன், நான் அதிமுகவை மீட்பதற்கான ஜனநாயக ஆயுதம் தான் அமமுகன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். உடனே தினகரன் பொதுக்குழுவை கூட்டி அதிமுக மீட்க போறாரா? இல்ல, அதிமுக பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் தினகரனுக்கு இல்லை. ஆனால் டிஸ்பியூட்டட்னா கூட பொதுச்செயலாளர் நான் தான்னு சொல்ற சசிகலாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த பொதுக்குழு செல்லுமா, எத்தனை பேர் வருவாங்கலாம் வேற. பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் சசிகலாவுக்கு இருக்கு, அதைத்தான் தினகரன் சொல்றார். சசிகலா வரவேற்க அமமுக தொண்டர்கள் போனதில் எந்த விதமான சட்ட வேறுபாடும் கருத்துக்களும் இல்லை, சட்ட முரண்பாடும் இல்லை, அரசியல் ஆச்சரியமும் அது இல்லை. ஏன் சார், அமித்ஷா வரவேற்கிறதுக்கு அரசியல் கட்சிக்கு வந்து அமித்ஷா வரவேற்க அதிமுக தொண்டர்கள் கொடியோடு போய் நிற்கிறான். ஜெயலலிதாவுடைய தோழியாக அவருக்காகவே கூட வாழ்ந்து அவர் கூடவே இருந்த சசிகலா வரவேற்க அமமுக தொண்டர்கள் போறது என்ன ஆச்சரியம் இருக்கு? இல்லை, அவர் சொன்னது தேர்தல் மூலமாக, தேர்தலில் தாங்க யாருன்னு காமிச்சு தங்களுடைய பலத்தை நிரூபித்து இவருடைய ஆளுமையற்ற தன்மையை அம்பலப்படுத்தி இப்படி தான் அதிமுக மீட்போம்னு சொல்கிறாரு தவிர ஏதோ பூட்டி இருக்கிற தலைமை கழகத்தை உடைச்சி உள்ளே போகிறதுக்கு பேர் மீட்பதாக அல்ல. ஜனநாயக ஆயுதம்னு சொல்கிற போதே அது தேர்தலை மையப்படுத்திய கருத்தாக தினகருடைய கருத்தை பார்க்குறேன். அதே போல் அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் இன்றைக்கி சசிகலாவுக்கு தான் இருக்குது. இல்லை, அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கலாம். இப்போ அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றத அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சொல்லும் பட்சத்தில் அவங்க அதிமுகவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தேர்தலை சந்திப்பாங்களா? அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ரெண்டாவது, அவரை சேர்த்துக்க மாட்டோம் சேர்த்துக்க மாட்டோம் சசிகலா என்னை சேர்த்துக்கன்னு எப்போ கேட்டாங்க சார்? அதை முதல்ல அமைச்சர்கிட்ட நீங்கள் கேட்கணும். பொதுவாக தெளிவு பெறதுக்காக தான், நான் போய் குத்தி காட்டுறதுக்காக நக்கல் பண்ணுறதுக்காக கேட்க சொல்லலை, நிஜமாகவே நான் கேட்குறேன். சசிகலா என்னை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளணும் எப்போ சார் அந்த கோரிக்கை கொடுத்தாங்க, அறிக்கை வெளியிட்டாங்களா? கேளுங்க. அவர் கேட்க மாட்டார், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவன் வழக்கின்படி அவர் இன்றைக்கும் அதிமுக தான், அதிமுகன்னு போச்சியாளர் தான். அதை டிஸ்பியூட்டடில் இருக்குங்கிறதா விஷயம். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுக பொதுக்குழுவை கூட்டு வரணும் நாளைக்கு அறிவிச்சா இன்னைக்கு இருக்கிற 2000 பேர் போவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயல்வாராங்கிறதும் சந்தேகத்துக்குரியது.
ஏன்னா பொறுத்திருந்து பாருங்க சொல்ல அவர் மனசுல 1000 திட்டங்கள் இருக்கலாம். அவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்த நம்ம விமர்சிக்க முடியும். சசிகலா இதை செய்வார்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, அவ்வளவு தெளிவு நம்மகிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் 1000 திட்டங்கள் வச்சிருக்கலாம், ஒன்னொன்னா செயல்படுத்தலாம், ஒன்னு ஃபெயிலியர் ஆனா ஒன்னு செய்யலாம்னு இருக்கலாம், இல்ல இன்ன நடந்தா இதை நம்ம இதை செய்யலாம்னு கூட நினைக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் நம்ம அதை பார்க்கணும். இப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்து வந்து பொதுவா இருந்துச்சு, ஜெயலலிதா மரணத்திற்கு இவங்க தான் வந்து காரணம், இவங்க தான் வந்து இவ்வளவு சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கினதுக்கு ஜெயலலிதா அவர்கள் சிக்கினதுக்கு காரணமே திருமதி சசிகலா அவர்கள் தான். இப்படியெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பொதுவாக சசிகலாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மனநிலை மாறிடுச்சா? மாறிடுச்சான்னு கேட்குறதுல மாறிடுச்சுங்கிறத நீங்களே பார்க்கலாமே. ஆர்கே நகர் தேர்தல் நடந்த இடைத்தேர்தல் நடந்த போது இருந்த முதல் 6 மாசத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா? என்னைக்கு அந்த வீடியோ வெளிவந்து பலருடைய முகத்திரையை கிழித்ததோ அன்னைக்கே சசிகலா மீதான அந்த சந்தேக பரவ போயிடுச்சு. அது திட்டமிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை தூண்டிவிட்டு இந்த கருத்தை சொன்னா கொஞ்சம் எடுபடுன்னு சொன்னதுனால அவர் கிளப்பினதுதான். அவ்வளவு தூரம் மர்மம் இருக்குன்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆணையத்துல போய் ஆஜராகல சார், அதுலயே எல்லாமே அம்பலமாயிடுச்சே. இப்போ நிஜமாவே சசிகலா தான் இதுக்கு காரணம்னா இந்நேரம் ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பாருல ஓபிஎஸ் போனாரா? இது வரைக்கும் போயிருக்காரா? ஏன் போகல? ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, கொடுக்கறதுக்கு ஆதாரம் இல்லை, முடிஞ்சு போச்சே கதை. ஸோ சட்ட ரீதியாகவும் அதை அம்பலப்பட்டுட்டாங்க, அரசியல் ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் அந்த வீடியோவில் காலி ஆகிட்டாங்க எல்லாரும். அம்மா வரும்போதே இறந்ததான் வந்தார்னு சொன்னாங்களே, சில பேர் சொன்னாங்கல்ல பொதுக்கூட்ட மேடையிலேயே அடிச்சாங்க, அடிச்சதே சசிகலா தான். சசி என்னை பின்னாடி வந்து வீடியோ எடுன்னு ஜெயலலிதா சொல்றாங்களே அந்த வீடியோவில், அதுக்கு என்ன சார் அர்த்தம்? தன்னை அடித்த சசிகலா போல அந்த ரூம்ல அனுமதிப்பாரா ஜெயலலிதா? இறந்து வந்திருந்தா பேசுவாரா? ஏன் போட்டோவை காட்டல? ஏன் போட்டோ காட்டல எல்லாம் கேட்கல? ஜெயலலிதா கம்பீரமாக இருந்த ஜெயலலிதா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி யூனிஃபார்ம் ரெட்டை ஜடை போட்டுட்டு படுத்திருக்க போட்டோ யாரோ எந்த ஒரு அண்ணாதிமுக தொண்டன் பார்த்தா அது கலங்காமல் இருப்பானா? சரி, நல்ல சிகிச்சையின் பலன் அளிச்சு தேறிக்கிட்டு வர்றாங்க. போட்டோவை சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ முதலமைச்சர் பொறுப்பு மாதிரி இருந்த ஓபிஎஸ்ஓ வெளியிட்டுறாங்க. நாளைக்கு ஜெயலலிதா வந்து கேள்வி கேட்டால் அவரால் தாங்க முடியுமா? என் அனுமதி இல்லாமல் என் படம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் யார் பதில் சொல்றது? புரியுதுங்களா? இப்படி பல கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒற்றை வீடியோ பதில் சொல்லிடுச்சு. இனிமேலும் அந்த தாக்கம் இருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் சிலுவை சுமந்தான ஒரு வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்கிறேன் சசிகலா. அந்த ஊழல் வழக்கு எஃப்ஐஆரை படிங்க, தீர்ப்பு 1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது, ரெண்டையும் படிங்க. சசிகலாவுக்கு என்ன ரோல், ஜெயலலிதா என்ன ரோல்னு புரியும். மனசாட்சி உள்ள அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அந்த முழு விவரம் தெரிஞ்சனால தான் அம்மாவுக்காக சசிகலா சிலுவை சுமந்தாருங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கலை, அவர் நினைச்சிருந்தா கலைஞருடைய அழுத்தத்துக்கு பணிந்து 97 அப்ரூவராயிருந்தா இந்த வழக்கும் இல்லை, ஜெயலலிதாவே கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கை சொந்த வாழ்க்கை எப்பயோ எப்படியோ முடிஞ்சிருக்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது அரசியல் வழக்கு, அரசியல் ரீதியாக அக்காவோடையே சேர்ந்து பயணிப்போம்னு அவர் எடுத்த சட்ட நிலைப்பாட்டை எடுத்ததுனால தான் மறைந்ததன் காரணமாக குற்றவாளி என்கிற அந்த இதிலிருந்து விலகிய சசிகலா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறக்கான தான் அந்த தண்டனையை தான் அனுபவிச்சார். இதைத்தான் நான் சிலுவை சுமந்தான்னு சொன்னேன். சும்மா ஏதோ சசிகலாவுக்கு பட்டம் சொல்றதுக்காக நான் சொல்லலை, நான் சொல்றது நிஜமான நிஜம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. ஊழல்வாதின்னு சசிகலா யாராவது சொன்னால் அது முட்டாள்தனமான வாதம். சசிகலா விமர்சிக்க 1000 நீங்க மேடை போட்டு என்ன வேணாலும் பேசுங்க. ஊழல் செய்யறதுக்கு ஏதாவது மக்கள் பொறுப்புல ஏதாவது இருந்தாரா? மக்கள் பிரதிநிதித்துவம் மாதிரி கவுன்சிலர் எம்எல்ஏ மந்திரி எந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டு ஊழல் பண்ணார் காட்டுங்க. புரியுதுங்களா? சசிகலா ஊழல்வாதி என்பது முட்டாள்தனமான வாதம், அவரை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர் முன்வைக்கிற வாதம். நேற்று பத்திரிகையாளர்கள்ட்ட இன்னொரு விஷயத்தையும் திருமதி சசிகலா அவர்கள் சொன்னாங்க, நம்ம பொது எதிரியை வீழ்த்த எல்லாரும் வந்து ஒன்றுபடணும், அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லலை. ஒரு இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகலாம், ஒருவேளை இணைப்பு இல்லை கட்சியை வழிநடத்துகிற வாய்ப்பு ஏற்பட்டால் அப்படி நினைக்கிறாங்களோ? ஏன்னா எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் ஜெயலலிதா சொன்னார். சும்மா எழுதி ஃப்ரேம் பண்ணிட்டா நடந்துருமாது? அந்த இயக்கத்தை வலுவற்றதாக செய்யாமல் இருக்கணும், அப்படி வலுவற்றதாக போனால் அதை தடுத்து வலுவுள்ள சக்தியாக மாற்றணும், பிளவுபட்டிருந்தா இணைக்கணும், ஆளுமை மிக்கவர்கள் அந்த கட்சி பொறுப்பில் உட்கார வைக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக இனிமேல் அந்த கட்சி இருக்கும். அதனால ஜெயலலிதாவை மதிக்கிற எந்த ஒரு தொண்டனும் அது சசிகலாவாகட்டும் தினகரன் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் தினந்தோறும் பத்திரிகையாளரை சந்திக்கிற ஜெயக்குமார் ஆகட்டும் ஜெயலலிதாவை உண்மையாக நேசிப்பதாக மதிப்பதாக இருந்தால் அவருடைய வார்த்தைகளை மதிப்பதாக இருந்தால் முதல்ல இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகிற வேலையை தான் செய்யணும். 1000 கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த ஆட்சியை ஊழல் ஆட்சின்னு சொன்ன ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் மேல உட்கார வச்சிருக்கீங்களே, இதுக்கு யார் வெக்கப்படணும்?
ஒரு வகையில சரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரிந்து போனவங்க இணைந்தால் அந்த இயக்கத்துக்கு தான் நல்லது. இல்ல இப்ப வழக்கு நிலுவையில இருக்குது. எந்த வழக்கு? பொதுச் செயலாளர் அப்படின்றது. அதுல இவங்கதான் பொதுச் செயலாளர் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டால் கட்சியில இருந்து இபிஎஸ்ஐயோ ஓபிஎஸ்ஐயோ தனக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் இப்ப கட்சியிலேயே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற இபிஎஸ் இவங்களை எல்லாரையும் அவங்க நீக்குவாங்களா இல்ல அரவணைச்சு போவாங்களா? பழிவாங்கும் போக்கிலோ நடந்து கொள்ள மாட்டாருன்னு தான் தெரியுது. ஆனால் ஒரு எல்லை தாண்டி போய் சசிகலாவை சீண்டினால் சசிகலா அமைதியா இருந்தால் அவருடைய ஆதரவாளர் சும்மா இருக்க மாட்டாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இணைப்புங்கிறது பொது நோக்கம், அதுல சேஷ்டைகள் செய்யாம இருக்கணும். யாருமே எந்த தரப்புமே நான் சொல்லணும், அந்த தரப்பா இருக்கட்டும் இந்த தரப்பா இருக்கட்டும், என்ன நடந்தது? இவ்வளவு பேசுகிற ஜெயக்குமாரை நிதியமைச்சர் ஆக்குனது யாரு? வரலாற்றுல ஒரே ஒரு முறை பட்ஜெட்டை கொண்டு போய் ஜெயலலிதா சமாதியில வச்சு ஆசீர்வாதம் போய் நிதியமைச்சர் பதவி பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு, ஆக்குனது யாரு? சசிகலா. மீனவரணி செயலாளர் பதவியிலிருந்து ஜெயக்குமாரை நீக்கினார் ஜெயலலிதா. அந்த பதவியை கொடுத்தது யார்? சசிகலா. சபாநாயகர் பதவியிலிருந்து ஒரே இரவுல ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஜனநாயகத்துல கருப்பு நாளுக்கு சொந்தக்காரர் ஜெயக்குமார். அப்ப அவர் என்ன தப்பு பண்ணார்ல? அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கொடுத்தாரு, என்னமோ எடுத்துக்கிட்டோம். அரசியல் இதெல்லாம் சகஜம்ங்கிறத முதல்ல ஜெயக்குமார் புரிஞ்சுக்கணும். புரிதுங்களா? இது நிஜமான ஜெயலலிதா தொண்டர்கள் அந்த பார்வை தான் பார்ப்பாங்க. பழி வாங்கணும்னு நினைச்சா திருப்பி அந்த கட்சி பலவீனமாக தான் போகவே தவிர சசிகலாவும் அந்த பாதையில் பயணிப்பார் நினைக்கல. அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகளை அரவணைச்சு போகணுங்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் இனிமேலும் சசிகலா எந்த ஆயுதத்தை கையில் எடுப்பது என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்க சசிகலாவுக்கு அது பொருந்தும். சசிகலா எந்த திசையில பயணிக்கிறது? எடப்பாடியினுடைய அறிவார்ந்த செயலும் அறிவற்ற செயலும் தான். எடப்பாடின்னு தனிப்பட்ட முறையில் சொல்ல, எந்த ஒரு தனி மனிதனுடைய எதிராக இருக்கிற அறிவார்ந்த செயலும் அறிவற்ற செயலும் தான் தீர்மானிக்குமே தவிர வெறுமனே சசிகலா மட்டுமே தான் நினைத்தபடி பயணிக்க மாட்டான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்வாதியினுடைய பயணத்தை சூழல் தான் தீர்மானிக்கும். 90% 10% தான் தன்னுடைய சுய புத்தியை செலுத்தி அந்த சூழலை எதிர்கொள்வார். ஸோ சூழலுக்கு ஏற்ப தான் சசிகலா நடந்துக்குவார் நான் பார்க்குறேன். இறுதியாக டாக்டர் ராமதாஸ் பெயர் குறிப்பிடாமல் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. சென்னை வாசிகள் தெருக்கூத்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அவங்களுடைய ஏக்கம் தீர்ந்துருச்சு அப்படின்னு. சசிகலா வருகையை குறிப்பிட்டு தான் அவர் இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை சசிகலா வருகை அதில் ஏற்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் கூடிய நிகழ்ச்சி அதில் ஒரு துளி அளவு கூட வன்முறை இல்லாமல் நடந்தது ராமதாஸுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். அதை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தால் என்னடா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில ஒரு வன்முறை கூட இல்லையா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் பதிவிட்ட பதிவாக தான் நான் பார்ப்பேன். மிக்க நன்றி சார். நன்றி.